தீபாவளினாலே ஒரு செம எக்ஸைட்மெண்ட் வரும். இந்த எக்ஸைட்மெண்ட்க்கு பின்னாடி கிராக்கர்ஸோ ஸ்வீட்ஸோ நியூ ட்ரெஸ்ஸஸோ கிடையாதுங்க. நம்மளோட ஃபேவரட் ஹீரோஸோட மூவிஸ் ரிலீஸ் ஆகும். அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து செம்மையா ஃபன் பண்ற ஃபீல் இருக்கே, அப்பதாங்க தீபாவளியே கம்ப்ளீட் ஆன ஒரு ஃபீல் இருக்கும். சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த தீபாவளிக்கு எந்த மூவிஸ் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது தான். எஸ், நம்ம தலைவரோட 168th மூவி தான் அண்ணாத்தை. அண்ணாத்தை படத்துல இருந்து விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலா மோஷன் போஸ்டரையும் ஃபர்ஸ்ட் லுக்கையும் ரிலீஸ் பண்ணாங்க. அதை பார்க்கும் போது தாறுமாறு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு உக்கிரமான ஒரு மோஷன் போஸ்டர், ரொம்ப கிளாஸ் ஆன ஒரு போஸ்டர் அப்படின்னு ரெண்டுத்தையும் ரிலீஸ் பண்ணி எக்ஸ்பெக்டேஷனை ஆல்ரெடி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது போதாததுக்கு நயன்தாரா, மீனா, குஷ்பு, கீர்த்தி சுரேஷ்னு நாலு ஹீரோயின்ஸ் வர எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்காங்க. அண்ட் சிர்தி சிவா டிரெக்ஷன்ல தலைவர் நடிக்கிறாரு அப்படின்னும் போதே இது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படின்றத நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணிருந்தோம். எஸ், தீபாவளிக்கு மொத்த குடும்பமும் பயங்கரமா ஃபன் பண்றதுக்கு அண்ணாத்த ரெடி ஆயிடுச்சு. சோ இந்த விஷயத்த அவங்களோட டீமும் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, தீபாவளிக்கு நாங்க வரோம் அப்படின்னு. ஆனா இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா, எஸ் நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்புவோட மாநாடு மூவியும் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் என்னைக்கு, தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ண போறாங்களா? இந்த விஷயத்த மாநாடு டீம் வந்து அபிஷியலா சொல்லிருக்காங்க. எஸ்டிஆரோட டிரான்ஸ்பர்மேஷனை முடிச்சதுக்கு அப்புறமா வெறித்தனமா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்ச மூவி தான் மாநாடு. சோ இந்த படத்துக்கு முன்னாடியே ஈஸ்வரன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா மாநாடு ஏன் லேட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைம் டிராவல் மூவி அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் நிறைய இன்புட்ஸ் அதுல கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்காக இட் வில் டேக் டைம் அப்படின்ற மாதிரி தான் டீம் சொல்லியிருந்தாங்க. நம்ம சிம்புவும் இவனோட காம்போல இந்த மூவி உருவாகுது அப்படின்னு சொல்லும் போதே எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, இவங்க காம்போல வந்த சாங்ஸ் எல்லாம் வேற லெவல் ஹிட் ஆயிருந்துச்சு. சோ அதுக்கேத்த மாதிரி மெஹரு சைலா சாங்க ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் தாறுமாறு ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது எல்லாத்தையும் விட இது ஒரு டெனட் மூவியோட அனதர் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மாநாடு டீம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க வரோம், சும்மா கெத்தா மாசா தீபாவளிக்கு வரோம், உங்களை மீட் பண்றோம் அப்படின்னு அவங்களும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் சும்மாவே மரண வெயிட்டிங்ல இருப்பாங்க, அதுவும் தீபாவளிக்கு எஸ்டிஆர் ஸ்கிரீன்ல பாக்க போறோமே அப்படின்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டோடனே செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. எது எப்படியோங்க, சூப்பர் ஸ்டாரோட நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் இந்த தீபாவளிக்கு மோத போறாரு. கண்டிப்பா ஒரு மாசான ஃபீலா இருக்க போகுது. 2019ல தலைவர் வெர்சஸ் தல, அதாவது பேட்ட வெர்சஸ் விஸ்வாசம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சோ அப்பவுமே ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா, இந்த தீபாவளிக்கு, அதாவது 2021 தீபாவளிக்கு சூப்பர் ஸ்டாரும் லிட்டில் சூப்பர் ஸ்டாரும் மோத போறாங்க. இதுல யாரோட படத்துக்கு நீங்க ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு ஆதன் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.